தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ உங்களுக்கு கெயின்மாஸ்டர்லேயே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் பிக்சர் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த பிக்சரை நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிங்க. ட்ராக் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த கிராப்பிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட பிக்சர் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பார்ட்டை மட்டும் கிராப் பண்ணி வச்சுங்க. கிராப் பண்ணிவிட்டு இந்த ஆரோவை ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மேலே வந்து பிளேஸ் பண்ணிங்க. அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு வந்து ஃபிளிட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. நீங்கள் செலக்ட் பண்ண க்ரீனில் கரெக்டாக இருக்கும்போதுனா மேலோட பயணம் கீழோட பயணம் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சர் செலக்ட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி மேலே வந்து கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சேச்சுரேஷன் -100 கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியா வந்துட்டு இப்போ உங்களோட அடுத்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த ஆரோவை ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாகிங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதும். கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அகைன் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சேச்சுரேஷன் -100 கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு அடுத்ததான் நீங்கள் எவ்வளோதளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா மேலே உள்ள உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்பிளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் அவுள் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி நெக்ஸ்ட் அவ்வளோதெல்லாம் கட் ஆகும். இந்த அளவுக்கு தான் கேலரியில் வந்து சேவ் ஆகும். நம்ம செகண்டாக ஆட் பண்ண பிக்சரையும் கரெக்டாக அந்த டியூரேஷன் வர நீங்கள் ட்ராக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. பிக்சர் கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சென்டரில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிட்டு கரெக்டாக இதுக்கெல்லாம் நான் சென்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கரெக்டாக எல்லாம் செட் பண்ணிட்டு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மெட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராயி முடிச்ச பிறகு மறுபடியும் ஆட் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட வீடியோ வந்து ரெண்டராயி முடிஞ்சிருச்சு. ரெண்டராயி முடிஞ்ச பிறகு நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு உங்களோட பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. டெம்ப்ளேட்டே செலக்ட் பண்ணி டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணிங்க. இந்த 3 பிக்சருமே டெலிட் பண்ணிடுங்க. அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்ம ரெண்டர் பண்ண அந்த வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. நீங்கள் செலக்ட் பண்ண ப்ளூவில் கரெக்டாக ரிமூவ் ஆகலாம். மேலே உள்ள பயணம் கீழே உள்ள பயணம் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட சென்டரில் ஆட் பண்ண போகிறோம். உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துட்டு இந்த ஆரோவை ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க. இப்போ இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஆட் பண்ணியாச்சு. ஒருவேளை நீங்கள் கிராப் பண்ணோம் அப்படின்னா இந்த கிராப்பிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கரெக்டாக நீங்கள் கிராப் பண்ணிங்க. கிராப் பண்ண தேவையில்ல, ஃபஸ்ட்டு பிக்சருக்கு மட்டும் தான் நம்ம கிராப் பண்ணுற மாதிரி இருக்கும். மித்த இந்த சென்டர் பிக்சருக்கு நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி மட்டும் கரெக்டாக இந்த மாதிரி சென்டரில் மட்டும் வச்சுக்கோங்க. கரெக்டாக உங்களோட ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரேம் இமேஜை நான் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது ப்ளே ஆகுது எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துடுறேன். அடுத்ததான் உங்களோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து சேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ஹைலைட்ஸ் அப்படின்ற இந்த 3 ஆப்ஷனையும் உங்களுக்கு 0 ஒரு 20 பாயிண்ட்டுகளும் உங்களுக்கு தேவையான கலருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள அப்ளை டூல் அப்படின்றத கொடுத்துருங்க. கலர் இன்னும் நல்லா டார்க்காக நல்லா சூப்பராக தெரியும். அவ்வளோதான் நம்மளோட வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த 3 லேயர் வீடியோ வந்து ரெடி பண்ணிங்க. ரெடி பண்ணி முடிச்சுட்டு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மெட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு ரெண்டராய் முடிஞ்சது. உங்கள் கலரில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட
தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.